தி கோட் பட ஷூட்டிங்காக தளபதி விஜய் அவர்கள் துபாய் கிளம்புறாரு. அதுக்காக அவரு சென்னை விமான நிலையத்துக்கு வந்திருக்காரு. அப்போ அவர் அங்க இருக்கக்கூடிய வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. ரீசெண்டா கேரளாவில இதே பட ஷூட்டிங்காக போயிருந்தாரு. சோ கிட்டத்தட்ட ஒரு வாரம் மாதிரி அங்க இருந்திருப்பாரு. அப்போ அங்க அவர் பாக்குறதுக்காக லட்சக்கணக்கான ரசிகர்கள் குவிஞ்சிருந்தாங்க. அவருக்காக அன்பு பரிசுகளை வழங்கியிருந்தாங்க. அது சம்பந்தமான வீடியோஸ் எல்லாமே சோசியல் மீடியால வைரல் ஆயிருந்தது. அதே போல ரசிகர்களையும் பார்த்திருந்தாரு, அவங்க கிட்ட பேசினாரு, அவங்க கொடுக்கக்கூடிய பரிசு எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டாரு. இந்த மாதிரியான நிறைய பதிவுகளை நம்ம பார்த்துட்டு வந்தோம். இந்த சூழல்ல அடுத்த கட்ட படப்பிடிப்புக்காக இவர் இப்போ துபாய் கிளம்பி போறாரு. வெங்கட் பிரபு அவர்களுடைய இயக்கத்துல தி கோட் படம் வந்து ரொம்பவே சூப்பரா தயாராகிட்டு வருது. கூடிய விரைவில் இதனுடைய படப்பிடிப்பு எல்லாம் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் முடிஞ்சு சீக்கிரமாவே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு பல்வேறு கட்டமா நடந்துட்டு வருது. இதே போல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளிநாடுகள்ல ஷூட்டிங் நடந்துச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் சென்னையில நடந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா கேரளாவில் நடந்துச்சு. இப்படி மாத்தி மாத்தி எல்லா இடங்களையும் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்த கட்ட ஷூட்டிங்காக தான் இந்த படக்குழு துபாய் கிளம்பி போயிருக்காங்க. அப்பதான் தளபதி விஜய் அவர்கள் சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்திருந்திருக்காரு. அவர் ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது.